தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஜெர்சி ஜோலி. இன்னைக்கு நம்ம ஒரு கட்லேட் பண்ணலாம். எக்கு பிரெட் வச்சு கட்லேட் பண்ணலாம். எக்கு பிரெட் மட்டும்தான் இருக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கட்லேட் பண்ணலாம்னு நினச்சேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையான ஐட்டம் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சது, பச்சை மிளகு, அப்புறம் வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நம்மளுடைய மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் முட்டை தேவைப்படுது. நான் ஒரு அஞ்சு முட்டை எடுக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் பிரெட்டு வந்து ஃப்ரெஷ் பிரெட்டை வந்து நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு, அதுக்கப்புறம் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு வந்து இந்த பிரெட்டு வந்து ஈரம் பண்ணணும். பிரெட்டு வந்து எப்படி ஈரம் பண்ணுறதுனா இப்படியே எடுத்து இப்படி தண்ணியில் ரெண்டு சைடு நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சம் அமுக்கிட்டு நம்ம இதில் போட்டுடலாம். அதே மாதிரி பத்து பீஸ் அப்படி பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் அமுக்கிக்கலாம். நிறைய தண்ணி இருக்கவும் கூடாது. நல்லா டிப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு சைடு ஜஸ்ட்டு இப்படி பண்ணால் போதும். ஏன்னா பொடி பண்ணி ட்ரையாக பொடி பண்ணி நம்ம கட்லேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இதில் உருளைக்கிழங்கெல்லாம் இல்லை, அதனால் ஈரத்தன்மை இல்லாமல் இருக்குந்தால் அது மாவு மாதிரி பிணைய முடியாது. அப்போ அதனால் நம்ம இதை வந்து இப்படி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுடலாம். அப்புறம் பச்சை மிளகு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ அந்த ஈரம் பண்ணி வச்ச பிரெட்டை நம்ம வந்து கொஞ்சம் பிச்சு போட்டுடலாம். அப்போ தான் அது வந்து ஒரு மாவு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். எல்லாமே கொஞ்சம் பிச்சு நம்ம வந்து மாவு பதத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதுக்கு நமக்கு தேவையான உப்பு போடலாம். இது வணங்குறதுக்கு முன்னாடியே கூட உப்பு போடலாம், சீக்கிரம் வணங்கும், ஆனால் லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா நம்ம போட்டுக்கலாம். அது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். நம்ம இதில் ரெட் சில்லி இதில் நம்ம போடுறதில்லை, அதனால இது இப்படி போட்டுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஒரு கால் டீஸ்பூன் மட்டன் மசாலா போடுறேன். அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதனால் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன், கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் போடுறேன். இனி இதில் வந்து நம்ம வந்து எக்கு வந்து உடச்சி ஊற்றணும். அப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு எக்கு உடச்சி ஊற்றணும். எக்கு வந்து பொரியல் மாதிரி பண்ணி எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் கிரேவியாகவே இருக்கணும். ஆஃப் பாயில் தான் ஆகணும். இப்போ இது வந்து லைட்டாக தான் பாயில் ஆகணும். இது ஃபுல்லாக வந்து பொரியல் மாதிரி ஆகிடக்கூடாது. கரெக்டாக ஆஃப் பாயில் தான். இப்போ இவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஈரமாகவே தண்ணியாகவே இருக்கும்போது நம்ம வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணிடணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பிரெட்டில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த பிரெட்டில் வந்து ஈரம் பண்ணி பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த பிரெட்டில் நம்ம வந்து இதில் கலந்துக்கலாம். இப்போது இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவில் நம்ம ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து கோட்டிங் வந்து எக்கு ப்ளஸ் மைதா இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் லூஸாகவே நம்ம வந்து இதில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ கொஞ்சம் லூஸாக நம்ம வந்து இது வந்து கலக்கி வச்சுக்கலாம். இப்போது இது கலக்கி அங்கே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இது போட்டது வந்து பிரெட்டில் போட்டது நல்லா கொஞ்சம் ஆறியிருக்கு. ஆறுறதும் நம்ம வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். இது வந்து பிணைஞ்சி மாவு பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவோ அரிசி மாவோ இதில் சேர்த்து தான் ஆகணும். இப்போது இது நல்லா நான் பிணைஞ்சிட்டேன். இப்போ இதில் இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் போதும், நம்ம வந்து நீ வந்து இது கோட்டிங் எல்லாம் கொடுக்கும்போது சரியாகும். ரொம்ப ஈரம் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து
அரிசி மாவு போட்டுக்கலாம், இல்லைன்னா ப்ரெட்டே திருப்பி பொடிச்சு நம்ம போட்டுக்கலாம். ஈரம் ஈரம் பண்ணாமல் பொடிச்சு நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து உப்பு காரம் இப்போ கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். எப்போவுமே ப்ரெட்டிலும் எக்லுமே நிறைய டைம் பார்த்துருக்கோம், நமக்கு எல்லாருக்குமே நடந்திருக்கும், சடனாக உப்பு ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா இது ரெண்டுமே கொஞ்சம் உப்பு போட்டாவே கரெக்டாக இருக்கும். அதனால் இது உப்பு போடும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ ஒவ்வொரு உருட்டையாக எடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். கை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிடிச்ச மாதிரி நான் சாதாரணமாக ஒரு ஷேப்பில் தான் பண்ணுறேன். பண்ணி நம்ம வந்து அது வந்து அப்படியே இந்த மைதா மாவு கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம போட்டுடலாம். இதுக்கப்புறம் இந்த சைடு கையால் நம்ம வந்து ப்ரெட்டு வந்து இது மேலே தூவி விட்டுடலாம். இல்லைனா இதில் ஃபுல்லாக ப்ரெட்டு வந்து ஆகிடும். இப்படி நம்ம எல்லாமே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே இந்த மாதிரி எல்லாமே வந்து டிப் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பிரெட் கிரம்பில் கவர் பண்ணி வச்சுருக்கோம். இனி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் பண்ணிவிட்டு நம்ம இது போட்டுடலாம். ஏன்னா ரொம்ப ஸ்பீடுலேயே நம்ம வந்து வச்சுட்டு இருந்தோன்னா எல்லாம் கருகி போயிடும். ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக பண்ணால் எண்ணெய் குடிச்சிடும் இது. அதனால் நம்ம ஒரு மீடியமில் வச்சுட்டு நம்ம இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ரொம்ப லோவிலையும் வைக்காமல் ரொம்ப சூடு ஆயில் சூடு கம்மி ஆக ஆக நம்ம வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய க்ரௌடாக போட்டுடாதீங்க. போடும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி அது கெட்டு போயிடும், அது பீஸ் பீஸாக பிஞ்சி வந்துடும். ரொம்ப க்ரௌடாக வேண்டாம். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுடலாம் நம்ம. இப்போது நமக்கு வந்து 10 ப்ரெட்டு 5 முட்டையும் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதில் வந்து நமக்கு வந்து 20 கட்லேட் வந்துருச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.